Hello everyone, நான் மதன் கௌரி and hello MGs. டெல்லியில் ஜூலை மாதம் 2018 புராரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் காலையில் ஒரு 7:15 மணிக்கு வந்து குருச்சரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 70 வயசு தாத்தா வந்து காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு எப்பவும் போல் அவரோட வாக்கிங் போயிட்டு பால் வாங்கிட்டு வரலாம், கிட்ட இருக்கிற கடையில், அவரோட ஃப்ரெண்டோட கடை தான், ஸோ பால் வாங்கிட்டு வரலாம். டெய்லி அவரோட ரொட்டீன் இது தான். எந்திரிச்சு காலையில் கீழே போகிறாரு, போய் பார்த்தா அந்த கடை வந்து இன்னும் திறக்கலை. என்னடா பலசரக்கு கடையை நம்மளோட ஃப்ரெண்டு திறக்காமல் இருக்காங்க, எப்போவுமே காலையில் 6 மணிக்கே திறந்துருவாங்க, மணி இப்போ 7:30 ஆச்சு இன்னும் திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அப்பா இன்றைக்கி கடை க்ளோஸா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் ஃபுல்லாக போகுது, ஆனால் யாருமே எடுக்கலை. இவருக்கு என்னடா யாருமே இவ்வளோ நேரம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடு வந்து மாடியில் தான் இருக்குது, கடையோட மாடியில் தான் இருக்குது. சரி, கதவை தட்டி காலிங் பெல் அடித்து திறக்க சொல்லலாம், ஒரு பாலை வாங்கிட்டு போகலாம், இன்றைக்கி தூங்கியிருப்பாங்க போகலான்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க போகிறப்ப தான் கவனிக்கிறாரு, வீடு திறந்து கிடக்குது, உள்பக்கமாக தாழ்பாலே போடலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு, சவுண்டு வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த படியில் ஏறி மேலே போய் பார்க்குறாரு. அண்ட் அவர் பார்த்த அந்த ஒரு காட்சி இந்தியாவோட வரலாற்றிலேயே, என் உலகத்தோட வரலாற்றிலேயே ஒரு மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸை திறந்து வைக்குது. அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற 11 பேர், ஒரு பாட்டி, 2 பசங்க, ஒரு பொண்ணு, அவங்களோட பேர குழந்தைங்கன்னு மொத்தம் 11 பேரும் வந்து ஒரே இடத்துல தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. 11 பேர். அவர் அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸை பற்றி நான் ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2018 இந்த கேஸ் நடக்கிறப்பமே நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் அப்போது இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணப்போ மட்டும்தான் பேசியிருந்தேன். பட் இப்போ இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த 11 பேர் இறந்ததுக்கு பின்னாடி காரணம் தற்கொலையா கொலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலையும் தற்கொலையும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். திருடன் வெளியே எங்கேவோ இல்லை, செத்ததுலேயே ஒருத்தன் தான். ஸோ வாங்க, இந்தியாவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸை நியூஸாக ரிப்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டோம். பட் இப்போது அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகிருக்கு, பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. அழகான ஒரு குடும்பம், 11 பேர் ஒரே கூரையில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே அத்தனை பேரும் இறந்து போனதுக்கு காரணம் வந்து இந்த லலித் பையன்தான் காரணம். பிக் பாஸில் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த லலித் பையன் தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் லலித் பையன் இல்லை, லலித் பையன் சிவம் கிடையாது, சின்ன பையன் லலித்து தான் காரணம் எல்லாத்துக்கும். அத்தனை பேருமே வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. நாராயணி, அவங்களோட 3 குழந்தைங்க, அந்த 3 குழந்தைங்களுக்கு இருக்கிற பேர குழந்தைங்க, அத்தனை பேரும் சாகிறதுக்கு காரணம் இந்த லலித். இந்த ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை மென்டலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியே பேசாமல் இருந்தோன்னா மொத்த குடும்பத்தையும் காவு வாங்குங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த கேஸில் இது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை. 11 பேர் ஒன்றா இறந்துட்டாங்கங்கிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த கேஸ் வந்து எங்கே கிரேசி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 11 பேர் இறந்து போன இந்த வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ 11 வருஷமாக வந்து இவங்க அப்பா இறந்து போய் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த 11 வருஷத்தில் இவங்க 11 டைரி எழுதியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த 11 டைரியில் வந்து என்ன எழுதியிருக்கோ அதை தான் இவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல வருது. டைரியில் எப்போவுமே நடந்ததை எழுதுவாங்க. பட் இந்த டைரிஸில் என்ன எப்படி நடந்துக்கணும், என்னென்ன செய்யணுங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. தான் எப்படி சாகணுங்கிறதும் இந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கு. 11ஆவது டைரியில் எப்படி சாகணுங்கிறதும் எழுதப்பட்டிருக்கு. இந்த 11ங்கிற நம்பர் இந்த கேஸில் இதோட மட்டும் இல்லை. இவங்க இறந்து போன வீட்டில் இருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா 14 பைப் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பயங்கரமான கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் 14 பைப்பு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆர்டரில் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வச்சுருந்துறதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னமுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் 3 வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம், நான் நேற்றுக்கு நைட்டு தான் வந்து ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் நான் நேற்றுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து இந்த குடும்பத்தோட கதையை தான் பேசிக்காக பேசியிருக்காங்க. இந்த 11 பேரும் எப்படி உள்ளுக்குள்ளே இருந்தாங்க, 11 பேர் உள்ளுக்குள்ளே இருந்தவங்க அவங்க அப்பா இருந்து 11 வருஷத்தில் 11 டைரியில் எழுதியிருக்கிற மாதிரியே 14 பைப்பு வச்ச அந்த ஹாலில் 11 பேரும் தூக்குமாட்டு இறந்து போன கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 3 எபிசோட் டாக்குமெண்ட்ரியை 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸை 13 நிமிஷம் வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த புராரியில் இருந்த குடும்பத்தோட ஃபேமிலி ட்ரீ. பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு 3 குழந்தைங்க, அந்த 3 குழந்தைங்களில் இருக்கிற பேர குழந்தைங்க. இதில் இவர் 11 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அதாவது 2007 இவங்க இறந்து போகிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இறந்து போகிறாரு. அதாவது இந்த பாட்டியோட கணவன். இவங்க இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் வந்து யார் அடுத்த ஃபேமிலியை லீட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. பிகாஸ் இவர் வந்து ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இவர் சொல்கிறது எல்லாருமே கேட்டு மரியாதை நிமித்தமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் மொத்த குடும்பமுமே வந்து யார் அடுத்து நம்மளோட குடும்பத்தை லீட் பண்ணுவாங்கங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தான் லலித் மேலே ஃபோக்கஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. லலித் அவங்க அப்பாவாகவே மாற ஆரம்பிக்கிறாரு. 2007 இந்த குடும்பத்தோட தலைவர் இறந்து போகிறப்போ, அதாவது அந்த பாட்டியோட கணவன் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போன காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க அவங்கவங்க வேலையில் ஏதோ ஒரு சுமாரான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. லலித் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட கடைசி பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கடை, பிளைவுட் கடையை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பிளைவுட் கடையை அவங்க நடத்திட்டு இருக்கப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவங்களோட கிளையண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டுருக்கு. அவங்களோட வேலைக்கு செஞ்ச ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை ஏற்பட்டுருக்கு. ஒரு காசு பிரச்சனையில் வந்து லலித் அந்த கடைக்குள்ளே போட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் அடிச்சு விட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லலித் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உள்ளுக்குள்ள லங்ஸ்குள்ளே வந்து இது புகையை சுவாசிச்சதுனால அவருக்கு குரல் வளமே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. அதனால அவருக்கு அப்புறம் வந்து பேசவே முடியல. ஆல்ரெடி அப்பாவை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற வீட்டில் தன்னோட கடைசி பையனுக்கு வேற வந்து குரலே இல்லாமல் போயிடுச்சு. அவரால் பேச முடியல, பேச்சே இல்லாமல் போயிட்டாரு. அப்படிங்கிற வீடே வந்து ரொம்ப சோகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் நைட் லலித் வந்து வாயை திறந்து பேசுகிறாரு. அதிர்ச்சியில் மொத்த குடும்பமும் திரும்பி பார்க்குது. லலித் பேசுகிறாருங்கிறதுக்கு மட்டும் இல்லை, லலித் இந்த முறை பேசுனது வந்து அவங்க அப்பாவோட குரலில் பேசுகிறாருங்கிறதுக்காகவும் தான். அவங்க அப்பாவோட குரலில் லலித் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா என் உடம்புக்குள்ளே வந்துட்டார், அண்ட் அப்பா வந்து இந்த குடும்பத்தை இனிமேல் வழி நடத்தி செல்ல போகிறார் என் மூலியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவ்வளோதான். அது அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்திருக்கு. இறந்து போன கணவன் திருப்பி வந்துட்டாங்களா பையன் மூலியமான அவங்க அம்மாவுக்கும் மொத்த குடும்பத்துக்கும் இறந்து போன நம்மளோட தாத்தாவோ இல்லை அப்பாவோ தான் திருப்பி இவனுக்குள்ளே வந்துட்டாங்க போல். அண்ட் அது வரைக்கும் குரலே இல்லாத ஒருத்தன் வந்து திடீர்னு குரலோட பேசுகிறதும் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அத்தனை பேரும் அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு சாமியாராக இருக்கட்டும், ஒரு கல்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அசாதாரணமான ஒரு விஷயத்தை செய்கிறாங்கிறதா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஏமாத்து வேலையாக இருக்கும். சில டைம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு சைக்காட்டிக் டிசீஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் குட் பி, பட் இவங்க அப்பாவோட குரலில் பேசினோன்னு மொத்த குடும்பமும் இவங்க சொல்கிறது வந்து நிஜங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி இருக்காங்க, எம்என்சியில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா படித்தவங்க இருக்காங்க, மாஸ்டர்ஸ் படித்தவங்க இருக்காங்க, டீனேஜர்ஸ் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு சம்பவம், குரலை இழந்த பையன் வந்து மறுபடியும் அவங்களோட அப்பாவோட குரலில், இறந்து போன அப்பாவோட குரலில் பேசுகிறது வந்து அத்தனை பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. லலித் சொல்கிறது எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி லலித் வந்து ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி கனவில் வந்து அப்பா என்கிட்ட என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் டைரியில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த டைரியில் அவர் என்னென்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் இவன் இப்படி தான் நடந்துக்கணும், இவன் வந்து தேவையில்லாமல் அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவன் லவ் பண்ணுறது தப்பு, இந்த பையன் கிளாஸில் ஃபெயில் ஆகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் எப்படி நடக்கணுங்கிறத வந்து ப்ராப்பராக லலித் வந்து டைரியில் எழுதி வைக்கிறதும் அந்த மொத்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறது வந்து 11 வருஷத்துக்கு ஆரம்பிக்குது. இவங்களுக்கு இருந்த ஒரு பயங்கரமான ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லலித் வந்து ஒரு இடத்துல அவங்க அண்ணனை பிஸ்னஸில் காசை போடுன்னு சொல்கிறாரு. போட்ட இடத்துல பிஸ்னஸ் பயங்கரமாக வளர ஆரம்பிக்குது. லலித் வந்து இந்த இதை படி, நீ சக்ஸஸ் ஆவன்னு சொல்கிறாங்க. படிக்கிற அதே விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு எம்என்சியில் வேலை கிடைக்குது. எல்லாமே வந்து லலித் சொல்கிற மாதிரியே நடக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக லலித்தோட உடம்புக்குள்ளே அவங்க அப்பா தான் விசிட் பண்ணி இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. 11 வருஷம் ஒரு சாதாரணமா இருந்த குடும்பம் வந்து பயங்கரமா வளர ஆரம்பிக்குது. டெல்லியில ஒரு பலசரக்கு கடை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஊர்ல சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ற அளவுக்கு அங்க வந்து அதிகமா செலவாகும், அதிகமா பிசினஸ் ரன் பண்றதுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பட் எல்லாத்தையுமே அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணதுனால புராரியில் இருக்கிற இந்த ஒரு குடும்பம் வந்து அவங்களோட பையனுக்குள்ள, அதாவது லலித்துக்குள்ள உண்மையிலேயே அவங்களோட அந்த அவங்களோட அப்பா வந்து உள்ளுக்குள்ள போயிட்டாருங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷேர்டு டெலூஷனல் டிஸார்டர், இதுதான் இவங்க எல்லாருக்குமே இருந்த ஒரு மென்டல் பிரச்சனை. அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்க சொல்கிறது எல்லாமே கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புறது தான் வந்து இந்த ஒரு மென்டல் இஷ்யூக்கு பேர். இது இந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்ட லலித் வந்து எல்லாரையுமே தன்னை நம்ப வச்சுருக்காங்க. தான் சொல்கிறது எல்லாரையுமே கேட்க வச்சுட்ருக்கிற லலித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவரோட பொசிஷனுக்கு, அவரோட சீக்ரெட்டுக்கு, இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு அது வரைக்கும் காப்பாற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து உடையிற ஒரு நாள் வருது 11 வருஷம் கழிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இவர் சொன்னதை இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. காரணம், இந்த குடும்பத்துக்குள்ளே யாரும் புதுசாக வரவும் இல்லை, இந்த குடும்பத்தை விட்டு யாரும் வெளியவும் போகலை. ஆனால் இப்போது அது உடையிறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சு. பிரியங்கா, பிரதிபாவோட பொண்ணு, அதாவது லலித்தோட மூத்த அக்காவோட பொண்ணான பிரியங்காவுக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இறந்து போகிறதுக்கு 11 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய என்கேஜ்மெண்ட் நடத்தி முடிச்சிருக்காங்க லலித்தும் அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து பிரியங்காவுக்கு. ஒருவேளை பிரியங்கா வந்து இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டா இவருக்கு இந்த மொத்த கண்ட்ரோலும் போயிடுங்கிற பயமும், ஏன்னா பிரியங்கா வந்து இன்னொரு ஒரு கணவன் கூட போவாங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்க, இவரோட கண்ட்ரோல் போயிடுங்கிற பயந்தாரா இல்லை என்னன்னு தெரியல. லலித் வந்து ஒரு பூஜைக்கு ஆர்டர் பண்ணுறாரு. 11 பேரும் வந்து ஒரு தபஸ் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலமர பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லலித் வந்து ஆலமர பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆலமர பூஜை பண்ணோன்னா அந்த குடும்பமே இனிமேல் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமாக அவங்க அப்பா திரும்பி வந்துடுவார் இந்த ஆலமர பூஜை பண்ணோன்னா அப்படின்னு சொல்லி லலித் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த ஆலமர பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 பேரும் அந்த வீட்டோட சென்டரில் இருக்கிற இடத்துல இருக்கிற கம்பியில் வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்குனோன்னால் நம்மளோட உயிர் வந்து இந்த தூக்குலேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே அப்பா வந்துடுவார். நம்ம குடும்பம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆலமரத்தில் இருக்கிற விழுதுகள் மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல தூக்கு மாட்டி தொங்குனோன்னா அப்போது அப்பா வந்து கிட்ட ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் வச்சா போதும், அந்த தண்ணி மூலியமாக அப்பா திரும்பி வந்துடுவார். வந்து நம்ம எல்லாரையுமே வந்து இந்த ஒரு தூக்கில் நம்ம துடிச்சிட்ருப்போம்ல, அவர் நம்ம அதிலேருந்து காப்பாற்றுவார். ஸோ அப்பாவை நம்ம திருப்பி ஊருக்குள்ளே கொண்டு வரதுக்கு, உலகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த பயங்கரமான ஆலமர பூஜையை பண்ணணும்னு சொல்லி 11 வருஷமாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட 11 பேருக்கிட்டையும் லலித்தை விட்டுருவோம். இன்ஃபேக்ட் அவருமே வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காரு, டைரியிலையும் எழுதியிருக்காரு. அப்பா வந்து நம்மளோட கையெல்லாம் கலட்டி விட்டுருவார், தூக்கிலேருந்து காப்பாற்றிடுவார்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த குடும்பமும் இதை நம்பி 11 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல அத்தனை பேரும் தூக்கில் தொங்குறாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வரலை, லலித்தும் இந்த இடத்துல சேர்ந்தே தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. எல்லாம் சரி மதனே, அந்த 11 பைப்பு அப்படின்னு கேட்டிங்கனால் அதாங்க கோயின்சிடென்ஸ். இட்ஸ் நத்திங் பட் ரேண்டம் கோயின்சிடென்ஸ். அது எப்படி மதனே 11 பைப்பு ரேண்டம் கோயின்சிடென்ஸாக இருக்கும்? யாராவது வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் 11 பைப்பு வச்சுருப்பாங்களா? அட்லீஸ்ட் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால் ரொம்ப சிம்பிள். அங்கே இருக்கிற குடும்பம் இருந்துக்கிட்டு டெல்லியில் அந்த வீடு எல்லாமே வந்து ரொம்ப சஃபகேட்டிங்காக கிட்ட நெருங்கி கட்டினதுனால வென்டிலேஷனுக்கு பைப்பு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து 11 பைப்பை வச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டரே சொல்கிறாரு. 11 பைப்புமே வந்து 11 ஆவிங்க வெளியே கிளம்புறதுக்கு அவங்க சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயம்னு நியூஸ் வந்து அப்படி தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லலிதா இருக்கட்டும், லலித்தில் இருக்கிற குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருமே வந்து இறந்து போகிறதுக்கு இந்த பூஜையை பண்ணலை. அத்தனை பேருமே திரும்பி வந்துடுவோங்கிறத தானும் நம்பி மொத்த குடும்பமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பா வரப்போகிறாரு, நம்ம கையெல்லாம் கலட்டி விட்டு காப்பாற்ற போகிறாருன்னு தான் இறந்து போயிருக்காங்க. அவர் வரலங்கிறது தான் அங்கே யதார்த்தமான விஷயம். அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிறது உண்மையான விஷயம். அண்ட் இருந்தாலும் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்தளவுக்கு லலித் வந்து மென்டலாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட இன்செக்யூரிட்டினால் அத்தனை பேரையும் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி தான் ஏன் மனசுக்குள்ளே இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடந்தது லலித்தோட கேமா, இல்லை லலித்தும் அந்த கேமில் ஒருத்தராக இருந்திருக்காராங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ இல்லை இந்த கதை தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன லைன். எப்போவுமே நம்பிக்கையோடு இருப்போம், மூட நம்பிக்கை வேணாம். பாய்.